எல்லோருக்கும் வணக்கம். கரோலின் கிரியேஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைத்தண்டு வடை பார்க்க போகிறோம். வாழைப்பூ வடை பார்த்துருப்போம், என்னென்னமோ வடையெல்லாம் பார்த்துருப்போம். ஆமை வடை, மெது வடை, கடல வடை, எல்லா வடையும். இன்றைக்கி வந்து புதிதாக வாழைத்தண்டு வடை பிள்ளைங்களுக்கு சூப்பராக செஞ்சு கொடுக்க போகிறோம். பாருங்கள் இந்த வடை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், நல்லா இருக்குதா? இந்த வடையை தான் நம்ம உள்ளே போய் சுட போகிறோம். இது வந்து ரொம்ப சத்தூட்டமான ஒன்று, பிள்ளைங்களுக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா வாழைத்தண்டு செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, அதனால் வந்து இந்தமாரி வடையாக சுட்டு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நம்ம சொன்னால் தான் இது வாழைத்தண்டு வடைன்னு தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு வடை பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து இப்போ வாழைத்தண்டு இது மாதிரி கிடைக்கும். இந்த வாழைத்தண்டு வந்து நம்ம எப்படி பார்த்து வாங்கணும்னா, இப்படி கிள்ளுனா கிள்ளுறதுக்கு வரணும், இப்படி கிள்ளி பார்த்து வாங்கணும்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள் நார் வருது, இந்த மாதிரி வாங்கக்கூடாது. நல்லா இப்படி கிள்ளுனா அப்படியே கையில் கிள்ளிட்டு வரணும். அடித்தண்டாக பார்த்து வாங்கணும் எப்போதுமே. அடித்தண்டு தான் வந்து நார் வந்து அதிகமாக வராது, சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி பொடி பொடி பொடியாக உங்களால் எந்த அளவுக்கு கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் வந்து கண்ணங்கரையின்னு கருத்து போகாது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சோம்பு ஒரு ஸ்பூனு, ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சிக்கன் மசாலா பொடி கொஞ்சம் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், மூணு பச்சை மிளகாய், பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சோண்டு கான்ஃபார் மாவு, பொட்டுக்கடலை மாவு. இப்போ ஏன் கான்ஃபார் மாவு சேர்க்குறேன்னா, உங்களுக்கு வந்து அதில் உள்ள ஈரத்தையும் கொஞ்சம் இழுக்கும், கிறிஸ்பியாக வரும், நல்லா சூப்பராக இருக்கும் வடை. அதனால் தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ வந்து இவ்வளோ தண்ணியை நம்ம எடுத்துக்க கூடாது, இதை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துடணும். கருவேப்பிலை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம், கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இப்போ இதை வந்து ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு இதை மட்டும் எடுத்துக்கணும். எடுத்து பேனில் போட்டு தண்ணி ஈரம் போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் ஈரம் போக நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஈரம் போக நான் வதக்கிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேனில் போட்டப்போ அடியில் தண்ணி நின்றுச்சில்ல, இப்போ பாருங்கள் தண்ணியே இல்லை பாருங்கள், பாதி குக்கும் ஆயிடுச்சு. இதுதான் நமக்கு பதம் போதும், எடுத்துடலாம். எடுத்து லைட்டாக ஆற வச்சு இப்போ வந்து எப்படி எல்லாத்தையும் கலந்து போட்டு நம்ம வந்து ஆயிலில் போட்டு எடுக்க போகிறோம், வடையாக சுட்டு எடுக்க போகிறோம். மஸ்டாக ஆஃப் பண்ணிடுறேன். அந்தளவுக்கு வந்து தண்ணி இல்லை, போதும் இதான் பதம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மிக்சிங் பவுலில் வந்து சேர்த்துக்கிட்டேன், நல்லா ஆறிடுச்சு. ஏன்னா நம்ம பிசையின் உள்ளதுக்காக நம்ம வந்து ஒரு ஒரு பொருளாக சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயத்தை நல்லா பிசைஞ்சு விட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு தட்டி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். சோம்பு செம வாசனையாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாழைத்தண்டில் அவ்வளோ மகத்துவம் இருக்குது. நம்ம வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், கூட்டு வச்சு சாப்பிட்லாம். இது ஒரு வித்தியாசமான முறை. இந்த பவுடரை சேர்த்துக்கிறேன். ஏன் சிக்கன் பவுடர் சேர்த்துருக்கேன்னா, இது சிக்கன் வடையா வாழைத்தண்டு வடையான்னு நமக்கு வந்து சந்தேகம் வரும், அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இதில் இந்த கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை மாவு, எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன்.
ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, நல்லா இதை வச்சு பிசைஞ்சு பாருங்கள். தண்ணி வந்து இலகி வருதான்னு அப்படி பத்தலைனா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தட்டுற பதத்துக்கு. எடுத்தோடனே தண்ணி ஊற்றிடாதீங்க. நான் மாவை பிசைஞ்சிட்டு உங்ககிட்ட பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாவு பிசைஞ்சிட்டேன். இப்படி உதுத்து போட்டால் உதுக்க வரணும், பிடிச்சா பிடிக்க வரணும். பாருங்கள், இதுதான் பதம். இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி சேர்த்துறாதீங்க, அது ரொம்ப வந்து தரதரன்னு போயிடும். இதுதான் பதம். பாருங்கள், உருண்டை உருட்டி நல்லா உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சின்ன சின்ன வடையாக மெலிஸ் மெலிஸாக தட்டி போடுங்க. அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் வெந்து வரும். பேனில் எண்ணெய் ஹீட் ஆகிட்டுருக்கு. மூணு போட்டு பார்ப்போம். இந்த வடை சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தியானது. கிட்னியில் கல் வந்தவங்களுக்கு இந்த வாழைத்தண்டை வந்து அரைச்சி சாறு எடுத்து குடிக்க சொல்லுவாங்க. இப்படி நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளங்கையில் வச்சு தட்டி, உருண்டை பிடிச்சி உள்ளங்கையில் தட்டி போட்டுக்கலாம். நம்ம எப்போதும் வடை சுடுற மாடல் தான். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இந்த வடை சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வாழைத்தண்டு பொரித்து கொடுத்தா உங்கள் பிள்ளைங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க, வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா வடை கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் டைமில் 4 மணிக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்று தட்டி போட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வடை கலர் வந்து கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இந்த கலர் வரும்போது எடுத்துடணும். இது வந்து எண்ணெய் கிண்ணெய் எதுவுமே குடிக்காது உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இது மாதிரி வேவாத வடையை அப்படி நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி கொடுக்கணும். திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் வேக வைக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வைக்கக்கூடாது, அடுப்பு ரொம்ப ஸ்லோவாகவும் வைக்கக்கூடாது. நடுப்புற வந்து ரொம்ப மொத்தமாக இல்லாத அளவுக்கு நல்லா தட்டை தட்டையாக தட்டி போடுங்க. அப்போ வந்து நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்துடும், சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியாக. இது வாசனை நம்ம வந்து இந்த சிக்கன் மசாலா சேர்த்ததுனால வாசனை வந்து சிக்கன் வடை மாதிரியே தான் வாசனை வருது. நல்லா செம ஸ்மெல் வருது, சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து இதில் வாழைத்தண்டு சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் தான் அவங்க வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ கூட கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு. இது சிக்கன் வடை இல்லை வேறு ஏதாவதுன்னு சொல்லி கூட நீங்கள் வந்து ஏமாற்றி கொடுத்துடலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி கலர் வந்தவுடனே நீங்கள் எடுத்துருங்க, அது கண்டிப்பாக வெந்திருக்கும். உள்ள எண்ணெயெலாம் குடிக்க மாட்டேங்குது, நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வடையும் நம்ம சுட்டு எடுத்தாச்சு. சூப்பரான வடை வந்து இப்போ தயாராகிடுச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.